நைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் ரைடிங் 3D புதுசாக மறுபடியும் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அப்டேட் வந்துச்சு, பட் மறுபடியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக அப்டேட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரைட்டு, அதில் பேசுறது விட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். எஸ், சின்ன அப்டேட் தான். அண்டு வெயிட் அ செகண்ட், நான் சொல்கிறதை விட காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் அப்படியே காமிச்சிட்றேன், இல்லாட்டி வீடியோ ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பிளே நம்ம சேனலில் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். அண்ட் இந்த கன்ஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, லாக்கில் இருக்குல்ல இந்த கன்ஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்கன்னா, ஐ மீன் அது கம்மிங் சூனில் வருதுன்னு நினச்சேன். பட் நான் நினச்சது தப்புன்னு தோணுச்சு. ஏன்னா காமிக்கிறேன் என்ன விஷயங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இப்படி போனேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கேம் ஆரம்பிக்கும். கண்ணுக்கு முன்னாடியே அதோட கடை நிற்குது. இது கூட எனக்கு தெரியல, ஒரு கன் ஷாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கன் ஷாப்பில் நம்மளுக்கு பிடிச்ச கன் இல்லை, அவங்க விட்ட ரிலீஸ் பண்ண கன்ஸாக இங்கே இருக்கும். அந்த கன்ஸ்லாம் நம்ம வாங்கினா மட்டும்தான் இங்கே லாக்கில் இருக்க கன்ஸ்லாம் அன்லாக் ஆகும். ஸோ அதுவே எனக்கு இப்போ தான் தெரியுது. பட் இன்னொரு டவுட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் பார் இருக்குல்ல கீழே, அதில் 100 ரூபா தான் இருக்குது என்கிட்ட. ஓகேவா, இது கன்ஸோட விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபா 20,000 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ எப்படி வாங்கிறது, இந்த ஜாப்ஸ் இருக்கா என்ன இந்த கேமில்? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கன்னோட விலை பார்த்தீங்கன்னா, ஓகே என்டர் ஷாப்பு, இப்போ 10,000 ரூபா இருக்கா? ரெண்டு கன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். ஸோ எப்படி வாங்குறது எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல. ஓகேவா, ஆல்ரைட். அண்ட் இந்த அப்டேட் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ காமிக்கலாம், ஒவ்வொன்றா காமிக்கலாம் லைனாக. ஓகேவா, அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்னு எப்படி வாங்குறது எனக்கு தெரியல. ஸோ நான் கார்டில் இந்த கடையை கொடுத்து போகிறேன், ஒன்றும் ஆகாது தான். இருந்தாலும் GTA, YCT, GTA San Andreas இந்த மாதிரி தான் விளாண்டுருப்போம். ஸோ திரும்ப மெமரிஸ்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மால்ட்டோ தூக்கி வீசுவோம், என்ன பண்ணிடுவானுங்க, சாவு அவ்வளோதான். பட் கடைக்குள்ளே ஒருத்தனுமே இல்லை. இதுவே GTA, YCT, GTA San Andreasலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கு போட்ட செகண்டே போலீஸ் வந்திருக்கோம், நம்மளையும் போட்டு தள்ளியிருப்பானுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி யாருமே இல்லை. வெட்ட செகண்ட் மால்ட்டோ போட்டோன்னே அணைஞ்சிருச்சு, நோத்து போனதை கொடுத்துட்டானுங்களா? ரைட்டு விடு, எப்படியோ நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், உழுகுள்ள போட்டு கடையை கொளுத்திட்டோம், அது போதும். ரைட்டு, அண்டு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டை போக ஆரம்பித்தா, நெக்ஸ்ட் அப்டேட்டு இல்லை காமிச்சிடலாம். வெயிட் பண்ணு, இதை நீ ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு ஏன் மறுபடியும் எதுக்கு போடுற கேப்பீங்க? ஸோ இதில் மறுபடியும் ஒரு அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒன்றும் சேஞ்சஸ் தெரியலையே. உண்மையாலுமே அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, அதை நான் போக போக சொல்கிறேன். அண்டு வெயிட் அ செகண்ட், இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு நான் தொலைவிட்டுருக்கேன். நேரத்துக்கு ரெண்டு பாயவளுங்க வந்திருக்கணுமே, அவனுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கன் எடுத்து வச்சுப்போம், எங்கே அவனை காணும், அதோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டுருக்கான். அவன் வேணாம் எனக்கு, அந்த எலும்பு கூட மாட்டேன்னு தான் வேணும். ஸோ இவனை இப்போதைக்கு நம்ம போட்டு தள்ளிடலாம். ஓகே, சாவிடா விளக்கென்ன, எத்தனை புல்லட் வாங்குகிறான்? ஆமாம், அந்த எலும்பு கொண்டு மண்டையை எங்கே போனோம்? எங்கள் நண்பன் எலும்பன் வாடா டக்குன்னு, எங்கடா போனேன்? ஓலி ப்ரோ, அவனை காணும்டா, பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, வந்துட்டான் இந்த இடத்துல இருக்கானே. ஓகே ரைட்டு, வாடா, சேஞ்ச் பண்ணலாமா? லெட்ஸ் கோ பாய்ஸ், வா, இனிமேல் நானும் உன் கூட்டாளி தான், மாறுடா. ஏபடே, நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண். ஏய், எது கடிக்கிற, பார்க்குறக்கு ஒரே மாரி இருக்கும்டா, அடிக்கூடாது, ஏதோ தெரியாமல் கைப்பட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஓடு, இவனை நம்ப முடியலையே. இருந்தாலும் பரவாயில்ல, நீ மாறத்துக்கிட்ட வந்து நீ அடிக்கிறப்பில் இருந்த அடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகலாம். தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும்ல, வா. என்ன அங்கே போயிட்டான், தம்ப்நெயில் ஃபோட்டோ கிடைக்காதே, என்ன பண்ணுறது? ஓகே, ஐயோ தலைவா, நீ நானும் ஒரே மாதிரி இருக்கோம், வரதான் மாட்டிங்கிற என் பக்கத்துலேயே. வா,
வரமாட்டான் போல இருக்கே, நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சோ? சே இருக்காதுடா, அப்படிலாம் இருக்காதே. இருந்தாலும் பரவாயில்ல, அவனை போட தெரியலாமா? பார்க்குறக்கும் கொஞ்சம் பாவமாக இருக்கு. தம்னேல் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதுங்கிறதுனால ஓகே என்ன பண்ணலாம், ரைட்டு, நம்ம போட்டு தெளியலாமா வேணாமான்னு இப்போ எனக்கு யோசிக்கிறதுக்கு தோணுது. ஓகே பரவாயில்ல, போட்டு தெளியலாம், என்ன பண்ணிடுவானுங்க சார்ரா? மணி நான் இப்போ போட்டு தள்ள போகிறேன், மன்னிச்சுக்கோ. நீ தம்னேலுக்கு ஃபோட்டோஸ் கொடுப்பேன்னு நினச்சேன், பட் என்னோட எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி செய்யலை, அதனால் என்னை மன்னிச்சுக்கோ. ரைட்டு, இது நல்லா இருக்கேன். தௌலத்தை சுத்துறான்ல எலும்பு கூடாட்டு இருந்தோம். நம்ம ஃப்ராங்க்லின் ஒழுங்காக திங்காமல் திங்காமல் இப்படி ஆயிட்டான் கைஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே அந்த இடத்துல ஒருத்தர் வந்துட்டுருக்கான், இங்கேருந்தே கொல்ல முடியுமா நானும் ட்ரை பண்ணுறேன், பட் முடிதான் மாட்டிங்குது. ஓன்லி ப்ரோ அண்ட் கமன் கைஸ், இப்போ இருக்கமா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லேயே நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இந்தமாதிரி கேம் ப்ளே பண்ணலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமை நான் ப்ளே பண்ணி போட்டுவிடுவேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், இப்போ நம்ம பழைய உருவத்துக்கே மாறுவோம். நல்லா இருக்கு இப்படி மாறுறது, டக்கு டக்குன்னு மாறிடுறான்ல. பட் இந்தியன் பைக்ஸ் ரைடிங் 3D இது, இந்தியன் பைக்ஸ் ஐயோ ரெண்டு கேமை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன். இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D இந்தமாதிரி கேரக்டர் மாத்திரம் மோடு கொடுத்துருக்காங்க, பட் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் கேரக்டர் மாத்திரம் நாட்சி கூட போட்டுட்டு யாரா இவன்? ஏய் இவனை வேறு வழி இல்லை கைஸ், போட்டு தெளியலாம், அவ்வளோதான் சாவே. ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேமை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் நம்ம கேமுக்குள்ளே போனாதான் இந்த கேரக்டர் மோடே உருவாக்கும், ஐ மீன் வரும். ஸோ இந்த கேமில் பரவாயில்ல, ஸ்கூல் இப்படியே மாற்றிக்கலாம், எத்தனை டைம் வேணால் மாற்றிக்கலாம், எத்தனை டைம் வேணால் நம்மளோட கேரக்டரை கொண்டு வந்துக்கலாம், நல்லாயிருக்கு இந்த அப்டேட். ஸோ இந்த மாதிரி அந்த கேம்லேயும் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி எடுத்தாலுமே அதை விட கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், ஏ ஐயோ ஓலி ப்ரோ, அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்குதுரா, எதிர்பார்க்கல இந்திரி, அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஓ மை காட், ஓ மை காட், எதிர்பார்க்கலடே. எங்கிறத வந்த விளக்கண்ண சாவே, சுண்டு விட்ட சாகரமே இருந்துட்டு ஏங்கிட்டே கை காலெலாம் ஆட்டுற நீ. ஓகே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் அந்தமாரி வீடியோ பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.